வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் சிவகுமார். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சிங்கிள் பேஸ் இண்டக்ஷன் மோட்டார். அதில் வந்துட்டு மோட்டாரோட போல்ஸ் வச்சு ஸ்பீடு வந்து எப்படி செக் பண்ணுறது அப்படின்னா வந்துட்டு பார்த்திங்கன்னா, இதை பற்றி ஃபுல்லாக விரிவாக பார்ப்போம். அங்கே வீடியோக்குள்ள போவோம். இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா, மோட்டார் வந்துட்டு பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை மெக்கானிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்குது. ஸோ சிங்கிள் பேஸ் இண்டக்ஷன் மோட்டார் இது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் பிரின்சிபலில் ஒர்க் ஆகுது. ஸோ இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா சக்ஷன் லைனு, பின்ன டிச்சார்ஜ் லைனு, இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஏர் ரிலீஸ் பண்ணுறது. ஸோ இதுக்குள்ளே வந்து இம்பலர் யூஸ் பண்ணுறோம். இது கெப்பாசிட்டர் ஸ்டார்ட் ரன் மோட்டார்னால இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதில் வந்துட்டு ஃபேன் பிளேடு கொடுத்துருக்காங்க, ஃபேன் பிளேடு இது. ஸோ இந்த மோட்ரு வந்துட்டு பார்த்திங்கன்னா 0.37 கிலோவாட்ஸ் உள்ள மோட்ரு, 0.5 ஹெச்பி. ஸோ இதனுடைய டோட்டல் கரண்ட் வந்து பார்த்திங்கன்னா 2.4 ஆம்ப்ஸு. இதனுடைய ஆர்பிஎம் வந்து பார்த்திங்கன்னா 2900 மினிட் பர் ஒன். பின்ன இதில் வந்துட்டு 10 மைக்ரோ ஃபாரட் கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் இதனுடைய இன்கரஸ் ப்ரொடக்ஷன் X4. ஓகே ஃப்ரெண்ட், மேடின் வந்து இத்தாலி, கம்பெனி வந்துட்டு பெட்ரோலில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து இந்த மோட்டாருடைய ஸ்பீடு வச்சு இதனுடைய போல்ஸ் எத்தனை போல 2 போலா 4 போலான்னு நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ மோட்டாருடைய ஸ்பீடு வந்து போலை வச்சு தான் டிபெண்ட் பண்ணியிருக்கோம். போல் வந்து கம்மியாக இருந்தால் ஸ்பீடு வந்து அதிகமாக இருக்கும். இப்போ வந்து போல் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் ஃபார்முலா போடுறேன், பாருங்கள். NS ஈக்குவல் டு 120 FIP. இந்த ஃபார்முலா வச்சு தான் நம்ம போல் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ NSங்கிறது நம்மளுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா 2900 RPM கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் அதனுடைய ஸ்பீடு. ஸோ 2900 இந்த பக்கம் வச்சுட்டு 120 F வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீக்குவன்சி வந்து பார்த்திங்கன்னா 50 Hz. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கீழே பி வச்சுக்கிறோம், இதுதான் போலு. இப்போ 2900 இன்ட்டு 120 × 50 = 6000 பை போல். இப்போ வந்து நம்ம போல் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ 6000 / 2900 வந்து பார்த்திங்கன்னா 2.2 something கட்டும். ஸோ மோட்டாருக்கு வந்து பார்த்திங்கன்னா டூ போலுங்கிறது நார்த் போல் அண்டு சவுத் போல். ஸோ இந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்னால தான் மோட்டார் வந்து ரொட்டேஷன் ஆகுது. ஸோ இந்த மோட்டர் வந்துட்டு பார்த்திங்கன்னா டூ போல் இண்டக்ஷன் மோட்டார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டாபிக் அவ்வளோதான். ஸோ இதே மாதிரி ஒரு நல்ல அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பார்க்குற நண்பர்கள் அனைவரும் சேனலை வந்து ஃபுல்லாக வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபார்வர்டு பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஃபார்வர்டு பண்ணி விடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மேக்ஸிமம். ஓகே, பை, தேங்க்யூ.